நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்தவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கருவேப்பிலை போடவும். பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயத்தை போட்டு தாளிக்கவும். வெங்காயத்தை வதக்கவும். சிறிது உப்பு போடவும். வெங்காயம் வதங்கினவுடன் தக்காளி போட்டு வதக்கவும். சப்பாத்தி கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிய பிறகு கட் பண்ண சப்பாத்தியை அதில் போடணும். வெங்காயம் தக்காளி கட் பண்ண சப்பாத்தி எல்லாமே நல்லா பதத்தி எடுக்கணும். சப்பாத்தி நல்லா பெருட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் குருமாவை ஊற்றி கலக்கவும். குருமா ஊற்றி நல்லா பெருட்டி எடுத்தோம். குருமா ஊற்றி நல்லா பெருட்டி எடுத்தா கொத்து சப்பாத்தி ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவைத்து பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே.